ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொலைபேசியில் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்களை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே ஒரு சகோதரி ஒரு சாட்சியை சொன்னார்கள். இலங்கை தேசத்திலிருந்து அந்த சகோதரி தன்னுடைய தோழிக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு கேன்சர் என்று சொல்லி டாக்டர்களாலே ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட அந்த சகோதரிக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அவர்கள் பட்டிகோலா என்ற பட்டணத்திலிருந்து கொழும்புவுக்கு வருவதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த சகோதரி ஜெபிக்க கேட்டதின்படி நான் ஜெபித்தேன். அந்த சகோதரியிடத்தில் நான் சொன்னேன், அவர்கள் திரும்பவும் வந்து அந்த ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி. அதே போல் பாருங்கள், அவர்கள் பட்டிகோலாவிலிருந்து கொழும்புவுக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது கேன்சர் இல்லை என்று சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு பகுதியை காண்பித்து அந்த பகுதியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் சொன்னார், தேவனுடைய தொடுதல் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அரசாங்கம் சொல்லுகிறது, யாரையும் தொடாதீர்கள், யாருடைய அருகிலும் நிற்காதீர்கள் என்று சொல்லி. ஆனால் நமக்கு ஒரு பரம தகப்பனுடைய தொடுதல் மிக மிக அவசியம். அவர் தொடும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசப்போகிறேன். யோவான் சுவிசேஷம் 2 இயேசுனுடைய முதல் அற்புதத்தை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. அந்த அற்புதத்திலே ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இயேசு தொட்ட பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் இங்கே பார்ப்போம். யோவான் 2:3 சொல்லுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். பாருங்கள், ஒரு திருமணம் என்று சொன்னாலே அங்கே இருக்கிற நன்மை குறையாமல் இருக்க வேண்டிய இடம் என்று சொன்னால் அது உணவு சம்பந்தப்பட்ட காரியம். நம்முடைய தேசத்திலே திருமணத்திலே சாப்பாடு இல்லை என்று சொன்னால் அது மிகவும் அவமானத்திற்கு உரியதாக காணப்படும். அதே போலத்தான் இயேசுவின் காலங்களிலேயும் நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு திராட்சை ரசம் குறைவு என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கே அது பெரிய அவமானம். அநேகம் பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு குறைவுபட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சில குறை, அந்த குறைவை நிறைவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே இருக்கிற காரியமும் அப்படித்தான். என்னவென்று சொன்னால், திராட்சை ரசம் என்று சொன்னால் நாம் உடனடியாக போய் கடைக்கு போய் உடனடியாக வாங்கி வருவது அல்ல. திராட்சை ரசம் குறைவு என்று சொன்னால் அங்கே அவருடைய ஆயத்த குறைவின் வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. அநேக பேருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் ஆவதற்கு முன்பாக அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்கிறது போல காணப்படலாம். பாருங்கள், இயேசு வந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடைபெறும். அதுதான் இந்த திருமண காரியத்தில் நடந்தது. குறைவை பார்த்தார், அந்த பார்த்த தேவன் அந்த குறைவை தொட்டார். தொட்ட உடனே தண்ணீர் ரசமாக மாறினது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது குறைவு, ஒரு சில காரியங்கள் குறைவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே குறைவு, ஒரு சில குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாததினாலே ஒரு குறைவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த குறைவு ஒரு பெரிய அவமானத்தின் சின்னமாக காண்பிக்கலாம். ஆனால் இயேசு வருவார் என்று சொன்னால் அந்த குறைவை மாற்றி போட அவரால் கூடும். இன்றைக்கு எந்த விதமான குறைவோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. வியாபாரத்திலே ஆரம்பித்து விட்டு ஒரு குறைவு நிமித்தம் இதை நடத்தவா வேண்டாமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறீர்கள். ஒரு தொடுதலை இந்த வாரத்திலே உணரப்போகிறீர்கள். அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், அவருடைய தொடுதலுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த தொடுதல் வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஒரு சகோதரன் என்னிடத்தில் ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர்கள் வேலை இல்லாமல் இருந்த நேரத்தில் எங்கு சென்று பார்த்தாலும் அவர் கண்டது எல்லாம் குறைவு 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 என்று சொல்லி, அவர் மிகவும் சோர்வான நேரத்தில் அவர் ஒரு சபையை பார்த்தாராம். சபைக்குள்ளே போய் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று சொல்லி அவர் உள்ளே போன பொழுது அங்கே இருந்த ஒரு மனுஷன், அந்த பகுதியில் ஒரு பெரிய வியாபாரம் வைத்திருக்கிற ஒரு மனுஷன், அவரை அழைத்து நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது, இப்படியாக எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த சகோதரன் சொன்னாராம், எனக்கு இப்படியாக ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது, நான் உன்னை நாளைக்கு நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். அவ்வளோ பெரிய ஆச்சரியம். அடுத்த நாள் அவர் போயிருக்கிறார். அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் அவருக்கு தந்தார். பிரியமானவர்களே, இதில் நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவை நாம் முதன்மை படுத்தும் பொழுது குறைவுகள் நிறைவாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் வரும் பொழுது அந்த குறைவுகள் நிறைவாகிறது மாத்திரம் அல்ல, ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். நிறைவு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இது நிமித்தம் எனக்கு என்ன குறை ஏற்பட போகிறதோ என்று சொல்லி பயந்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, இயேசுனுடைய தொடுதல் வரும்பொழுது குறைவுகள் நிறைவாகும். ரெண்டாவது என்ன நடக்கும் என்று சொன்னால், வேதத்திலே சகேயு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேயு அவன் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவன் பெரிய தவறுகள் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நீதி நிமித்தம் நன்மைகளை பெற்றுவிட முடியாது. பாருங்கள், இந்த சகையு இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்களை செய்திருந்தான். இயேசு சகேயுவை பார்த்த உடனே அவன் மரத்தில் இருந்த அவனை, சகேயுவே கீழே வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், கர்த்தர் அவன் நீதிமான் என்றோ அநீதியுள்ளவன் என்று சொல்லியோ அவனை ஒதுக்கி விடவில்லை. கர்த்தருடைய தொடுதல் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், தீமைகளை நன்மையாக மாற்றுவார். இன்றைக்கு ஒரு சில போராட்டங்கள் இயற்கையாக நடந்திருக்கும், அந்த போராட்டம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் குற்ற உணர்வோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பொதுவாக பாருங்கள், கடன் பிரச்சனை என்று சொன்னாலே மற்றவர்களிடத்தில் மிகவும் அவமானமாக பார்ப்பார்கள். எங்களுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னாலே உங்களை மிகவும் வெறுமையாக பார்ப்பார்கள். உங்களிடத்திலிருந்து தூரமாக ஒதுக்கிக் கொள்வதற்கும் நண்பர்கள் உறவினர்கள் நினைப்பார்கள். அதே போல தான் இந்த சகேயுவை குறித்து அந்த சமுதாயத்திலே நல்ல பெயர் இல்லை. அவன் வரி வாங்குகிறவன், அவன் குறைவுள்ளவனாக காணப்பட்டான். ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தை தொட்டார். எதன் மூலமாக என்று சொன்னால், தீமையானவன் என்று சொல்லி அறிந்தும் அவனிடத்திலே பிரியமாயிருந்தார். பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய இருதயத்தை தொடும் பொழுது மாற்றம் ஏற்படும். அதுதான் சகேயுவுக்கு நடந்தது. அவன் இயேசு என்னுடைய வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நான் செய்த தீமைக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீமைக்கு பதிலாக நன்மை செய்தான். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேகம் பேர் குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்படி செய்துவிட்டேன், தவறுகள் செய்துவிட்டேன். உண்மைதான். ஆனால் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை தொடுவார். அவர் தொடும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அது நீங்கள் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் என்னையும் நேசிக்கிறாரா என்று சொல்லி, இப்பொழுது ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். மூன்றாவதாக, ஒரு பெண்மணி வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால்,
கர்த்தர் என்னை தொடட்டும், கர்த்தர் என்னை தொடட்டும் என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை தொட முயற்சி செய்கிறோமா? வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 8:44 இப்படி சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஒரு மனுஷி, அவளுக்கு பெயரே வேதத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே a woman with a issue of blood, பெண்களுக்கே உரித்தான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் நேரத்திலே அந்த சகோதரிக்கு எத்தனையோ மருத்துவரை பார்த்தும் அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆகையினாலே அவள் அற்புதத்தை எதிர்பார்த்து இயேசுவுக்கு பின்னாக ஓடி வந்தாள். இயேசுவுக்கு பின்னாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேகம் பேர் கூடி நின்றார்கள். கூடியிருந்தவர்கள் இயேசுவை தொட்டிருக்க முடியும், அவரை தள்ளியிருக்க முடியும். ஆனால் அந்த கூட்டத்திலேயே இயேசு இந்த மனுஷனுடைய தொடுதலை உணர்ந்தார். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, 45:2 சொல்லுகிறது, ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருந்தார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அந்த சகோதரி அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு இயேசுவை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆகினாலே போய் தொட்டார். இயேசு அதற்கு சொன்னாராம், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். யோசித்து பாருங்கள், அந்த சகோதரனுடைய தொடுதலை கர்த்தர் உணர்ந்தார். நீங்கள் தேவையோடு இயேசுவை வந்து அணுகும் பொழுது அவர் உங்களுடைய தொடுதலை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், குடும்ப பிரச்சனை, கணவன் விவாகரத்து வேண்டும் என்று சொல்லுகிறார், மனைவி எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி சோர்வாக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை தேவையோடு அணுகுவது அவர் அறிந்திருக்கிறார். ஒரு சிலர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை தொடுங்கள். இயேசுவை தொடும் பொழுது ஒரு வல்லமை புறப்படுகிறதை அவர் அறிந்து அதன் மூலமாக உன் விசுவாசத்தின் நிமித்தம் உனக்கு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். 3 காரியங்களை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இயேசு தொட்ட குறைவு நிறைவானது. இயேசு இருதயத்தை தொட்டு சகேயுனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல இயேசுவை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைத்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன தேவைகளோடு, என்ன குறைவுகளோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குகிற தேவன், அற்புத தேவன் தாமே அதிசயங்களை காண்பியும் வழி நடத்தும். வாரம் முழுவதும், மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை தாங்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மே தி லார்ட் பிளெஸ் யூ.